உக்ரைனுக்கு மேலும் 26,000 கோடி ரூபாய் ராணுவ உதவி வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆதிக்கத்துக்கு பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருந்தாலும் நேரடியாக எந்த நாடும் உக்ரைனுக்கு ராணுவ உதவியையோ படைகளையோ அனுப்பவில்லை. பொருளாதார தடையை தாண்டி உலக நாடுகள் ஏதேனும் செய்ய வேண்டும் என உக்ரைன் அதிபர் வேண்டுகோள் விடுத்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு உதவும் விதத்தில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பி வைக்க ஜெர்மன் அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நெதர்லாந்து 200 வான்வெளி பாதுகாப்பு ராக்கெட்டுகளை வழங்க முன்வந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேபோல பெல்ஜியம் அரசு 2,000 மிஷன் கண்கள் மற்றும் 3,800 டன் எரிபொருள் வழங்கவும் முன்வந்திருக்கிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவது குறித்து அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ரஷ்யா மீது மீண்டும் பொருளாதார தடை விதிப்பது குறித்து ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் விவாதிக்கவிருக்கின்றனர். ரஷ்யாவுக்கு எதிரான எந்தவித நடவடிக்கைக்கும் ஒப்புதல் அளிப்பதாக ஹங்கேரி உள்ளிட்ட பல நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.